வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் ஒரு ஃபெல் டவுன் ஆகிட்டு நமக்கு எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு பியரிஸ் கண்டெயின்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னா சப்போர்ட்டிங் லெவல் பார்த்திங்கன்னா 18,000 லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ 18,000 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 150 ரூபா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்னோடய ப்ரோட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபாய்கிட்ட லாஸை புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பெரிய லாஸ் தான், ஏன்னா என்னோடய ப்ரோட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா ப்ரோட்ஃபோலியோவில் 1,000 ரூபா லாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2% இன்றைக்கி லாஸை புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எகெயின் வந்து இப்போ பென்னி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 கம்பெனியோட ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பை பண்ணுற ரேஞ்சில் 50 ரூபாய்க்கு கீழே தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோட் ஆன் கோட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹை வால்யூம் நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு எப்போ வேணால் பை பண்ணிக்கலாம் செல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இந்த 3 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா பேங்க் செக்டர் பென்னி ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 டேஸ் பிஃபோர் தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12% மேலே ஏறி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் எக்ஸிட் ஆயிருக்குன்னு சொன்னோம், அந்த ப்ரைஸை ரீச் பண்ணிட்டாங்க. எகைன் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏங்க பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை பாருங்கள். ப்ரீவியஸ் கோட் ஆன் கோட 4,434 கோடி நெட் சேல் பண்ணுவாங்க. இந்த கோட் ஆன் கோட 4,717 கோடியாக நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட் ஆன் கோட 392 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட் ஆன் கோட்டில் 501 கோடியாக அவங்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கால் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி. ஐஓபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23.35 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. ஃபிஃபோர் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா 21 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணிருந்தோம். இன்றைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 9% நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. எஸ்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு 5%. ஸோ நம்ம சொன்னதுலேருந்தே ஒரு 14% கிட்டத்தட்ட 12-14% ப்ராஃபிட்டாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஓபி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட் என்னோட மெயின் அக்கௌண்ட்டே பார்த்திங்கன்னா ஐஓபியில் தான் வச்சிருக்கேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிலிஸ் பார்த்திங்கன்னா 14,337 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 17,306, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,22,48,332. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 0.86. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளி ட்ரேடாமல் அவங்க ஓன் இஸ் ஓன் பக்கத்தை வச்சு தான் ட்ரேட் ஆகிருக்கேன். இன்றைக்கு ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். புக் வழி பார்த்தீங்கன்னா 12.17, ஒரு டீசெண்டான புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிக் பர்சியல் 1.01. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. ஒரு நெகட்டிவ்லேருந்து இரானியர் கம்பேர் பண்ணும்போது 50% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். பி ரேஷியோ 23.12, செக்லார் பி 14.57 இருக்காங்க, பிபி 1.92 இருக்காங்க. ஸோ ஐஓபி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால் கெடுக்கிறாங்க. 23.35 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ ஹையை ரீச் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 27.85 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% ப்ராஃபிட்டை ஈஸியாக அந்த ஸ்டாக்கில் புக் பண்ணலாம். லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் கொண்டு போகலாம்னா கண்டிப்பாக ஐஓபி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகக்கூடிய வல்லமை கொண்டது. செகண்டான ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்ங்க. கெமிக்கல் செக்டர் ஸ்டாக் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட் ஆன் கோட்டில் 813 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட் ஆன் கோட்டில் 913 கோடியாக அவங்க நெட் சேல் அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ரீவியஸ் கோட் ஆன் கோட்டில் விட பார்த்திங்கன்னா 99 கோடி அதிகமாக நெட் சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட் ஆன் கோட்டில் 63 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம், இந்த கோட் ஆன் கோட்டில் 23 கோடி தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு அதிக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் இதுமான அதிகமான ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க, அதனால் அவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோட் ஆன் கோட்டில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் போட்டதுனால இவங்க இப்போ 23 கோடி தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபர்ட்டுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 48.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 8% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்திங்கன்னா 777 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 433, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 223,238. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.45. ஸோ நெக்ஸ்ட் வீட்டியை தலைவி திறனாலும் ஓன் இஸ் ஓன் இன்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேலை
மட்டும் இந்த ஸ்டாக்கில் ஒரு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக இருக்காங்க. ஏனிக் பாஸ் ஷேர் 14.62 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரா நேர் கம்பேர் பண்ணும்போது 413% நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக மூவ் ஆயிருக்காங்க. பி ரேஷியோ பாருங்க நல்ல பையின் கால் 3.30 செக்டார் பி 11.68 இருக்காங்க. பிபி 0.00 இருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 5 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 280 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் செக்டர் ஆகுங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி மேலே போன ரெண்டு செக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பேங்க் செக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. அப்பர் சைடு தான் டெய்லி 50 டிகிரி ஹை தான் ரீச் பண்ணுறாங்க முக்கால்வாசி ஸ்டாக்கு உங்களில். சரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 228 கோடி நெட் சேல் பண்ணுவாங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 228 கோடி அதே சேம் நெட் சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 6 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த கோட்டான் கூட 24 கோடி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கோட்டான் கூட்டோட நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியாங்க. பிடிசி இந்தியா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 16.30 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. ஒரு 5% நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக மூவ் ஆயிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு அள்ளி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்தீங்கன்னா 1046 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 121, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 341,332, ஃபேஸ் வெளியே 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டாக கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வழி 1.08. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தலைவி ட்ரேட் ஆனாலும் ஒன் இஸ் ஒன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆயிருக்காங்க. புக் வேலி பார்த்தீங்கன்னா 35 ரூபாய், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேலி பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான், அதை பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகமான ஒரு புக் வேலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சர் 2.01 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 98.82% நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8.07, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 38.40, பிபி 0.47 இருக்காங்க. ஸோ பிடிசி இந்தியா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 19.80 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்காக இல்லை நான் ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 115 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.